Hi all, welcome back to the channel Taste Parunga. இன்னைக்கு ஸ்வீட் செய்யலான்னு இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச சிம்பிளான ரெசிபி தான் இது. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் 5th ரெசிபியாக பனானா பேன்கேக் எப்படி செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரை கப் கோதுமை மாவு, அதே அளவுக்கு பால், ரெண்டு வாழைப்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அரை கப் நாட்டு சர்க்கரை, ஒரு சிட்டிகை பேக்கிங் சால்ட், ஒரு சிட்டிகை பேக்கிங் சோடா, முந்திரி திராட்சை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் வாழைப்பழத்தை போட்டு நல்லா மசிச்சிடலாம். பாதி பால் மட்டும் ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க நாட்டு சர்க்கரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டு கரைச்சிக்கலாம். ஃபுல்லாக போட்டால் லம்ப்ஸ் ஃபார்ம் ஆயிடும், அதனால தான். மீதி இருக்க பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். பேக்கிங் சால்ட், பேக்கிங் சோடா ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து மீதி இருக்க கோதுமை மாவையே போட்டு நல்லா கலந்துடுறேன். கட்டி இல்லாமல் நல்லா கலந்துடலாம். வெனிலா எசன்ஸ் வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம், ஒரு சிட்டிகை. அதுக்கப்புறம் முந்திரி திராட்சையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் தோசை மாவு பதத்தில். இப்போது பேன் வச்சு, பேன் ஹீட் ஆனதும் குண்டு தோசை மாதிரி ஊற்றிக்கலாம். ரொம்ப பரப்பி விட வேண்டாம், குக்கருக்கு மூடி வச்சிடலாம். நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். மேக்ஸிமம் ஒரு 3 மினிட்ஸ் போதும் ஒரு பேன் கேக் செய்ய. பேன் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பேன் கேக் மேலாம் பனானாஸ் வச்சு ஹனி போட்டு சர்வ் பண்ண போகிறேன். பேன் கேக், ஹனி, பனானாஸ், இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஹனி. இன்றைக்கான ரெசிபி பேன் கேக் செஞ்சு முடிச்சாச்சு. வழக்கம் போல் நானே டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அதுவும் இந்த பனானாவோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவுமே நல்லாயிருக்கு. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி டேஸ்ட் பாருங்கள். டூ சப்போர்ட் மீ. தேங்க்யூ ஆல்.